அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. இந்தியாவில் டூ வீலர் அப்படின்னு சொன்னாலும் த்ரீ வீலர் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பஜாஜ் நிறுவனமா தான் இருக்கும். பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தோட புகழுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது இந்த நிறுவனத்துல மிக குறைவான விலையில வாகனங்களை உருவாக்குற திறன் படைச்ச குழு இருக்கிறது தான். இந்தியாவிலேயே அதிக அளவுல த்ரீ வீலர் வாகனங்களை ஏற்றுமதி செய்யறதும் இந்த பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் தான். பஜாஜ் நிறுவனத்துக்கு பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ், பஜாஜ் இந்தோனேஷியா, பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் தாய்லாந்து பல கிளை நிறுவனங்களும் இருக்கு. பஜாஜ் நிறுவனத்தோட தலைவரா ராகுல் பஜாஜும் சேர்மனா நீரஜ் பஜாஜும் இருக்காங்க. மேலாண்மை இயக்குனரா ராஜீவ் பஜாஜும் நிர்வாக இயக்குனர்களா பிரதீப் ஸ்ரீவஸ்தவா மற்றும் ராகேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேரும் செயல்பட்டு வராங்க. இந்திய சந்தையில கடந்த 70 ஆண்டுகள்ல தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சிருக்க பஜாஜ் நிறுவனம் இந்தியாவோட முன்னணி டூ வீலர் தயாரிப்பு நிறுவனமாவும் இருந்துட்டு வருது. பங்கு வர்த்தகத்துல முதலீட்டாளர்களோட முதன்மையான தேர்வாவும் இருந்துட்டு வருது. கடந்த 20 வருஷங்கள்ல தேசிய பங்கு சந்தையில 1300% மேல வளர்ச்சிய பெற்றிருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல 34% வளர்ச்சியையும் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல ஏற்பட்ட சரிவுக்கு அப்புறம் 27% வளர்ச்சியையும் பஜாஜ் நிறுவனம் அடைஞ்சிருக்கு. கடந்த நிதியாண்டுல தாய்லாந்து பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் நிறுவனத்தை சர்வதேச வணிகத்துக்கான மையமா மாற்றி அமைச்சிருக்காங்க பஜாஜ் நிறுவனம். 1945 நவம்பர் மாசம் 29 தேதி பஜாஜ் ஆட்டோ பஜ்ராஜ் டிரேடிங் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கீழே தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 1948 இந்திய விடுதலைக்கு அப்புறமா பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 2 மற்றும் 3 சக்கர வாகனங்களை விற்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 1959 2 மற்றும் 3 சக்கர வாகனங்களை தயாரிக்கிறதுக்கான அனுமதியையும் வாங்குச்சு பஜாஜ் ஆட்டோ நிறுவனம். 1960 பஜாஜ் நாட்டோ நிறுவனம் ஒரு பொதுத்துறை நிறுவனமா மாற்றப்பட்டுச்சு. அதாவது பிரைவேட் லிமிடெடா இயங்கிட்டு வந்த பஜாஜ் ஆட்டோ பப்ளிக் லிமிடெடா மாறுச்சு. 11 ஆண்டுகள்ல எல்லா தரப்பு வாடிக்கையாளர்களையும் கவர்ந்து இழுத்த பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் 100,000வது வாகனத்தை 1970 தயாரிச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஆண்டே 3 சக்கர சரக்கு வாகனத்தையும் அறிமுகப்படுத்தி இருந்துச்சு பஜாஜ் நிறுவனம். 1977 ரியர் இன்ஜின் ஆட்டோ ரிக்ஷாவை அறிமுகப்படுத்தின பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் 1984 அவுரங்காபாத்ல ஒரு புதிய தொழிற்சாலையும் நிறுவினாங்க. 1998 புனே ஆலையில உற்பத்திய தொடங்கினாங்க. 2001 நவம்பர் மாசம் பஜாஜ் நிறுவனத்தோட மிக முக்கியமான தயாரிப்பான பல்சர் மாடல் பைக்க அறிமுகப்படுத்தினாங்க. இது இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் அதிக அளவுல நடுத்தர வர்க்க இளைஞர்களால விரும்பப்படும் பைக்காவும் உருவெடுத்துச்சு. 2003 பிப்ரவரி மாதம் பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் கேலிபர் 115 மாடல் பைக்கையும் அறிமுகப்படுத்துச்சு. அதிக மைலேஜ் தரும் வாகனமா இருந்த இந்த கேலிபர் 115 சேவை துறையில இருந்தவங்களோட விருப்பத்துக்குரிய வாகனமாவும் மாறுச்சு. அதுக்கு அடுத்ததா 2008 பஜாஜ் நிறுவனத்தோட முதலீடு மற்றும் நிதி சார்ந்த நடவடிக்கைகளை கவனிச்சிட்டு வந்த பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்துல இருந்து பிரிக்கப்பட்டு தனியே இயங்க தொடங்குச்சு. பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தோட இந்தோனேஷியா பிரிவோட முதலீடுகள்ல பெரும்பாலானது இந்த புதிய நிறுவனமான பஜாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹோல்டிங் லிமிடெட்க்கு மாற்றப்பட்டுச்சு. இது தவிர 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகளும் பஜாஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹோல்டிங் லிமிடெட்க்கு மாற்றப்பட்டிருந்துச்சு. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாதான் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்தோட பெயர் பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. 2007 ஏப்ரல் மாதம் 9 தேதி இந்த புதிய நிறுவனத்தோட தொடக்க விழா உத்தரகண்ட் மாநிலத்தோட பண்ட் நகர்ல நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா முதல் வருஷத்தோட முடிவிலேயே 2,75,000 வாகனங்களை உற்பத்தி செஞ்சிருந்தாங்க. மகாராஷ்டிராவோட அக்ருதியில இயங்கிட்டு இருந்த அசம்பிளி தொழிற்சாலைய அதிகப்படியான செலவு காரணமா 2007 செப்டம்பர் மாதம் 3 தேதி பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் மூடினாங்க. அதே வருஷம் நவம்பர் மாசம் பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஐரோப்பாவோட 2வது மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் வாகன உற்பத்தியாளரான கேடிஎம் பவர் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தோட 14.51% பங்குகளை ₹345 கோடிக்கு வாங்கினாங்க. 2007-2008 நிதியாண்டுல பஜாஜ் நிறுவனம் XED125DTS SI இயந்திரத்தோட கூடின டூ வீலரையும் டைரக்ட் இன்ஜெக்டட் முறையில இயங்குற ஆட்டோ ரிக்ஷாவையும் அறிமுகப்படுத்தினாங்க.
2009-2010 நிதியாண்டுல இந்த நிறுவனத்தோட ஒட்டுமொத்த வாகன உற்பத்தி அளவு வருஷத்துக்கு 3 லட்சத்துல இருந்து ஆண்டுக்கு 46 லட்சமா உயர்த்தப்பட்டிருந்துச்சு. இந்த நிறுவனத்தோட சக்கான் தொழிற்சாலை ஒட்டுமொத்தமா 20 லட்சம் பல்சர் பைக்குகளை தயாரிச்சு சாதனைய படைச்சிருந்துச்சு. அதுவும் பல்சர் மாடல் பைக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 10 வருஷங்களுக்குள்ள இந்த மைல்ஸ்டோனை எட்டியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா பல்சர் மாடல் பைக்குகளை 220F, பல்சர் 180UG, பல்சர் 150UG, பல்சர் 135LS னு பல மாடல்களையும் டிஸ்கவர் மாடல் பைக்ல DTS SI இன்ஜினையும் அறிமுகப்படுத்தினாங்க. 2010-11 நிதியாண்டுல இந்த நிறுவனத்தோட ஒட்டுமொத்த உற்பத்தி அளவு வருஷத்துக்கு 50 லட்சத்துக்கும் மேல அதிகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்ததா நீண்ட தூர பயணத்துக்கு வசதியா அவெஞ்சர் 220 மாடல் பைக்கும் அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில டூ வீலர் சந்தையில 150 மற்றும் 125cc வாகனங்களுக்கான சந்தைய ஒட்டுமொத்தமா பஜாஜ் நிறுவனமே கைப்பற்றினாங்க. 2012 பஜாஜ் நிறுவனமும் ஜப்பானோட கவாசகி நிறுவனமும் இந்தோனேஷியாவில கை கோர்த்தாங்க. 2013 பஜாஜ் நிறுவனமும் KTM நிறுவனமும் இணைஞ்சு டியூக் மாடல் பைக்குகளை 390cc அதிவேக இன்ஜினோட அறிமுகப்படுத்தினாங்க. மோட்டார் பைக் துறையில அடுத்தடுத்த மைல் கல்களை எட்டி கொண்டிருந்த பஜாஜ் நிறுவனத்துக்கு பல விருதுகளும் கிடைச்சிருந்துச்சு. 2014 இலங்கை மக்களின் முதல் தேர்வா பஜாஜ் நிறுவனத்தோட பைக்குகளை இருந்திருக்கு அப்படின்றத கருத்து கணிப்பின் மூலமா வெளியிட்டு இருந்தாங்க CNBC TV18. BBC டாப் கியர் விருதையும் அதே வருஷத்துல தட்டிட்டு போனாங்க பஜாஜ் நிறுவனம். 2015 பிளாட்டினா எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வாகனத்தை 100cc இன்ஜினோட சேர்த்து அறிமுகப்படுத்தினாங்க பஜாஜ் நிறுவனம். நீண்ட தூரம் பயணம் செய்யணும், அதே வேளையில குறைந்த செலவுல இந்த பயணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக வரப்பிரசாதமா அமைஞ்சதுதான் இந்த பைக். 2017 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பஜாஜ் ஆட்டோ நிறுவனமும் இங்கிலாந்தோட ட்ரயம்ப் மோட்டார் சைக்கிள்ஸ் நிறுவனமும் சர்வதேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருந்தாங்க. உலக அளவிலான விற்பனைக்கு ட்ரயம்ப் மோட்டார் சைக்கிள்ஸ் நிறுவனத்துக்கு உதவுறதா இந்த ஒப்பந்தத்துல குறிப்பிட்டிருந்தாங்க பஜாஜ் நிறுவனம். 2018 நிதியாண்டுல அவுரங்காபாத்ல இயங்குற பஜாஜ் நிறுவனத்தோட தொழிற்சாலை 2017 ஆண்டுக்கான நேஷனல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் டிராஃபிய தட்டிட்டு போச்சு. சக்கான் மற்றும் பந்த் நகர் தொழிற்சாலைகள் ISO 14001 சான்றிதழையும் பெற்றாங்க. 2018-19 நிதியாண்டுல பஜாஜ் நிறுவனத்தோட வாகனங்கள் JIPM ஆடிட்டர்ஸின் சிறப்பு விருதையும் தட்டிட்டு போச்சு. அதிக மழைப்பொழிவையும் அதிக வெயிலையும் சந்திக்கிற மாநிலங்களான ஒடிசா, கேரளா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல இதுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட குவாட்ரி சைக்கிள் மாடல் வாகனத்தை 2019 அறிமுகப்படுத்தினாங்க பஜாஜ் நிறுவனம். அதே வருஷம் 20 லட்சம் வாகனங்களை ஏற்றுமதி செஞ்சும் சாதனை படைச்சிருக்காங்க. 2019-2020 நிதி ஆண்டுல பஜாஜ் நிறுவனம் 18 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாகனங்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதுல செட்டக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், KTM அட்வென்ச்சர் 390 பைக்கும் அடக்கும். 2020 நிதியாண்டுல TPM அட்வான்ஸ் ஸ்பெஷல் அவார்ட பஜாஜ் நிறுவனத்தோட சக்கான் ஆலை தட்டிட்டு போச்சு. கடந்த வருஷம் பிறப்பிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு நேரத்துல மட்டும் 21 லட்சம் வாகனத்தை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க பஜாஜ் நிறுவனம். இன்னைக்கு வரைக்கும் இந்த பஜாஜ் நிறுவனத்துக்கு வலிமை தரக்கூடியதா இந்த நிறுவனத்தோட 125 மற்றும் 150cc வாகனங்களா தான் இருந்துட்டு வருது.